Hi guys, I'm Nagi. Hi viewers, I'm Shia. Welcome to Film React. ஆல்ரைட் கைஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க வெறித்தனம் ப்ரொமோ, அந்த சின்ன டீஸ் மாதிரி பண்ணியிருப்போம். ஸோ அது ஜஸ்ட் ப்ரொமோ, அதோட ஃபுல் டீசர் நீங்கள் பார்க்கணும், கீழே லிங்க் இருப்போம் பாருங்கள். அது வந்துட்டு எக்ஸாக்ட்லி ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, மாஸ்டர் படத்துலேருந்து வாத்தி ரைடு ஓகேங்களா. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து தளபதிக்கு வந்து அதிகமாக அந்த ரைடு நடந்த விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா. காலத்தில் ஓடிட்டு இருந்தது. ஆமாம், இப்போ கூட ரெண்டு நாளைக்கு முன்னே கூட திரும்பவும் அந்த மாதிரி ஒரு கதை வந்தது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, கீழே கமெண்டில் போடுங்க. பட் சாதாரண விஷயம் இல்லை, தளபதிக்கு வந்துட்டு பிரச்சனையாகவே வரும். அவ்வளோ பிரச்சனைங்க, அப்படி ஒரு பிரச்சனை நம்ம வந்து லைஃப்பை சந்திச்சிருப்போமான்னு தெரியல, அவ்வளோ பிரச்சனைகள். ஆனால் வந்து அதை தாண்டி வந்து நின்று சாதிச்சுக்கிட்டே இருக்காரு, அதுதான் தளபதி. ஸோ இது பார்த்தீங்கன்னா Yeah.
செய்தனா சில வந்து எதிர்பார்க்கல என்னன்னா இது வந்து லைக் ராப் சாங். ஆமாம், நம்ம மலேசியாவில் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அது வந்து உலகத்தில் உள்ள எல்லா இந்தியன்ஸ்களுக்கும் தெரியும் நான் நினைக்கிறேன். பட் சில சில வரிகள் வந்து தெளிவாக புரியல சொல்ற மாதிரி இருந்தது. பட் ஐ லைக் திஸ் கைண்ட் ஆஃப் சாங். டாக்டர் ஃப்ரான்சிஸ் உங்களை பற்றி நிறைய சொன்னார். I was really happy to hear that. And I'm very happy that you're here. நீங்க இந்த ஹோம்க்கே ஒரு புது உயிரை கொடுத்துருக்கீங்க. இவங்கெல்லாம் இவ்வளோ சந்தோஷமாக இருந்து நான் பார்த்ததில்லை. நாங்கள் கொடுக்குற மருந்து மாத்திரை மட்டும் எங்களாம் ஆரோக்கியமாக இருக்கிறதில்ல. உங்களை மாதிரி நல்லவங்க காட்டுற அன்பலையும் தான். எனிவேஸ், நைஸ் மீட்டிங் யூ. ஐம் வான்மதி. சமீப காலமா அவர் வந்து அவர் நடித்த படங்கள் சில படங்கள் வந்து அவருக்கு நடக்கிற சில விஷயங்கள் எல்லாம் காட்டதான் செய்யறாங்க. பட் இது வந்து ஸ்பான்டினியஸ் அப்படி ஸ்பான்டினியஸாக வந்துட்டு படத்தில் வந்து அந்த பாடல்களை வந்து வைக்கிறது ரொம்ப அது வந்து அதை வந்து ஒரு ஒரு கதையில் ஒரு கேரக்டராக பார்க்க முடியாமல் தளபதியே அப்படின்ற பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அது இன்னும் பயங்கர இன்னும் எனர்ஜெட்டிக்காக இருக்குது. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு திங் நான் முதலே சொல்கிறது வந்துட்டு இந்த போஸ்டர். இந்த போஸ்டர் வந்து ஆக்சுவலி என்னோடய ட்வீட்டில் நான் பார்த்தேன். பார்த்துட்டு வாஸ் லைக் என்னது இது ஃபேன் மேடா என்ன சம்திங். தென் தளபதி பயங்கர டேஷிங்காக நல்லா இருந்துச்சு. அது பார்த்த அடுத்த இதுக்கு வரதுக்குள்ளே எனக்கு மெசேஜ் வருது, என்ன 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 பாட்டு ரிலீஸ் ஆச்சுனே பாட்டு ரிலீஸ் ஆச்சுனே அப்படின்ட்டு. ஸோ நைட்டோட நைட்டாக பண்ணி போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இறங்கி இதை பண்ணியிருக்கோம். சூப்பராக இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன். இந்த மாதிரி பாடல்கள் ரொம்ப பிடிக்கும். படப்படப்படன்னு போகும். அதில் வந்து தளபதினு வர வார்த்தையாக இருக்கட்டும், அப்புறம் த வே தே ஹவ் ஷோன், அப்புறம் முக்கியமாக சொல்லணும் தளபதி ஸ்டில்ஸ். தளபதி ஸ்டில்ஸ், ஓ மை காட், அது ரொம்ப டேஷிங்காக. ஆமாம், நான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதமாக அந்த ஷேட் தேடிக்கிட்டு இருக்கேன், கிடைக்கவே மாட்டேன். இல்லை இருந்துச்சு நான் சொல்லுங்கள், நம்ம வந்து கண்டிப்பாக அதை வாங்கணும். ஓகேவா? ஸோ எனிவே டுமாரோ இஸ் மாஸ்டர் ஓடி லான்ச். டுமாரோ அப்படின்னு எங்களுக்கு தெரியல, எனக்கு நம்ம அப்லோட் பண்ணுற டைம் பட் நம்ம டேட் சொல்லிடலாம், 15 மார்ச் அப்படி சொல்லிடலாம். ஆமாம், இது நம்ம இப்போ தான் அப்லோட் பண்ணுறோம். ஆமாம் ஆமாவா, சரி ஓகே, சந்தோஷம். டுமாரோவா? அப்போ அவங்களுக்கு 12 மணி மேலே ஆயிடுச்சுன்னா அப்லோட் டேட்டு. ஆ, அதுதான் சொல்கிறது, 15 மார்ச் வந்து ரிலீஸ் ஆகுது. அதனால் அது வந்து நம்ம கண்டிப்பாக பார்த்துட்டு பண்ண முடியுமான்னு பார்ப்போம். ஏன்னா இதுக்கு முன்னே சர்க்கார் நம்ம பண்ணியிருந்தோம், ஸ்ட்ரைக் வந்துச்சு. ஸோ கொஞ்சம் டிலே ஆகும் நினைக்கிறேன். பட் எனிவே தெரியல, பார்ப்போம். பட் பார்ப்போங்க, ஒருவேளை வந்து ஒவ்வியஸான ரியாக்ஷன் அப்படியே எடுத்து போட முடியாட்டியும் அதை பார்த்துட்டு எங்களோட ரிவ்யூவாக நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லியே தீர்வோம். ஓகேங்களா? ஸோ அதுதான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த நேரத்தில் வந்துட்டு அதையும் தாண்டி ஹேஷ்டாக் புனிதமானது, இந்த படம் வந்து பன்னெண்டு மாதம் ரிலீஸ் ஆயிடுச்சு. படம் வந்து தியேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு, சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட 30-40 தியேட்டர்ஸ் கிட்ட பயங்கரமாக வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. படத்தை நானும் பார்த்து நானும் ரிவ்யூ போட்டிருந்தேன். சூப்பராக ஒரு நல்ல படங்க அது, பெற்றோர்களை வந்து சம்மந்தப்பட்ட ஒரு படம், பெற்றோர்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். பட் முக்கியமாக வந்து இந்த அந்த பாண்ட், இந்த நம்ம கூட இருக்க இந்த ரிலேட்டிவ் பாண்டை பற்றி அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த படத்தை நீங்கள் பாருங்கள், கீழே லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இந்த பாடலோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். எண்டுக்கு வந்துட்டோம் இதுதான் சொல்லிடுறேன். அனைத்தோட மியூசிக் வந்து அட்டகாசங்க வேறு லெவலில் அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணாக்கா இன்னும் அவர் வேறு லெவலில் போவார். இப்போவே அவர் வேறு லெவலில் இருக்காரு. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ ஓகே, ஐ திங்க் தட்ஸ் இட் காய்ஸ். எனிதிங் எல்ஸ்? இதுவரை உங்களுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. With that being said, catch you guys in the next video. Bye guys. Bye guys.